இது வந்து வெனிலா பிளான்ட்டு. இப்போ வெனிலா பார்த்தீங்கன்னா மே ஏப்ரல் மே அந்த மாதம் அந்த டைமில் பூ பூக்கும். பூ வந்து அது வந்து ஒரு 4-5 hours தான் மொத்தமாகவே விரிஞ்சிருக்கும். அந்த டைமில் தான் அது பாலினேட் ஆகணும். இப்போ மகரந்த சேர்க்கை வந்து அந்த சமயத்தில் நடந்துச்சுன்னா தான் பூ வந்து காயாக மாறும், இல்லைன்னா காயாக மாறாது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா வெனிலா வந்து ஒரே ஒரு இப்போ மற்ற செடியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூ வந்து தேனி வரலாம் இல்லை பட்டமுச்சி வரலாம் ஏதாவது ஒன்று வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். ஆனால் வெனிலாவுக்கு வந்து ஒரே ஒரு இன்செக்ட் தான் இருக்குது அந்த மாதிரி மகரந்த சேர்க்கை பண்ணுறது. அந்த அந்த பூச்சி வந்து நம்ம ஊரில் இல்லை, அது வந்து வெறும் சவுத் ஆப்ரிக்காவோ அர்ஜென்டினாவோ எங்கேயோ அதோட நேட்டிவ் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அது இல்லாததுனால என்னென்னா ஒரு ஒரு பூவையும் வந்து நம்ம வந்து கையிலேயே போய் மகரந்த சேர்க்கை பண்ணால் தான் சேர்க்கை நம்ம ஸோ பூச்சிக்கு பதில் நம்ம தான் அந்த வேலையை செய்யணும் பேசிக்லி. ஸோ என்னென்னா இது வந்து இதுதான் வெனிலா பூ. பூ பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து ஒரு ஆர்க்கிட்டு, ஆர்க்கிட்டில் இந்த இதில் எல்லாம் எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஸோ நார்மலி ஸ்டேமன் பிஸ்டல்னு சொல்லுவோம். இப்போது இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த போலன் இருக்கிற இடம், மகரந்தம் இருக்கிற அந்த பார்ட்டு. அது வந்து இங்கே இந்த நடுவில் இந்த இங்கே இருக்கு இல்லையா இதுக்குள்ளே போகணும் பேசிக்லி. அது ரெண்டுக்கும் நடுவில் இப்போ இந்த இடத்துல ஒரு ஷீட் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டுக்கும் நடுவில் தடையாக இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்து விட்டுட்டு இதை வந்து அதுக்குள்ளே போகிற மாதிரி அமுத்தி விடணும். ஸோ இதை வந்து ஒரு ஒரு பூக்கும் நம்ம பண்ணணும். இப்போ இதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி மாறும். உங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சின்னதாக இருக்கிறது இல்லை. ஒருவேளை அது ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா உதிர்ந்துடும், இந்த மாதிரி முக்க முக்கையாக நிற்கும் அப்போது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒழுங்காக பண்ணதுனால வெனிலா பீனாக மாறுது இது. ஸோ ஒழுங்காக பாலினேட் ஆகாததெல்லாம் உங்களுக்கு கீழே விழுந்துடும். இது வந்து ஒரு ஒரு பூக்கும் நம்ம செய்யணும். இப்போ பூ விரிஞ்சிருக்க பூ வந்து அங்கே மேலே இருக்க பாருங்க, அங்கே ஒரே ஒரு பூ இருக்குது. அப்படி எண்ணியில் ஏறிக்கிறீங்களா? ஒரு 9-10 மணி போல் பூக்கும், 12-1 மணிக்கெல்லாம் மூடிடும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து இந்த வேலையை பண்ணணும் ஒரு ஒரு பூக்கும். ஸோ அதனால தான் வெனிலாவோட காஸ்ட் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது.